அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நூர்னிசா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மழைக்காலத்தில் எப்படி துணியை காய வச்சு எடுக்கிறதுந்தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மழைக்காலங்கிறதுனால எல்லாத்துக்குமே துணி காய வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மழைக்காலங்கிறதுனால சாரல் மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. நம்ம சாரல் மழையில் துணியெல்லாம் காய வச்சு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் துணி நல்லா காயறதுக்காகவும் இந்த மாதிரி டிப்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவேன். மழை பெஞ்சு துணி காய வைக்க முடியாத நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஜன்னலில் ஒரு மூங்கி குச்சி வச்சுக்கலாங்க. ஜன்னல் நம்ம கைப்பிடி செய்வதுக்கும் கரெக்டாக இருக்குங்க துணி காய வைக்கிறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கைப்பிடி செவத்துலையும் ஜன்னல் செவத்துலையும் வச்சுருக்கோங்க. ஒட்டடை குச்சி, மூங்கில் குச்சி, நம்ம வீடு துடைக்கிற மோப் குச்சியெலாம் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. பிவிசி பைப் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதே மெத்தடில் குறுக்க எத்தனை ஸ்டிக் வேணாலும் வச்சுக்கலாங்க. நம்ம துணி காய வைக்கிறதுக்காக அதிக காசு கொடுத்து துணி காய வைக்கிற ஸ்டாண்டெலாம் வாங்க தேவையில்லைங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பெரிய துணியெலாம் காய வச்சுக்கலாங்க. ஷர்ட்டு, நைட்டு, இன்ஸ்கர்ட்டு எல்லாமே காய வச்சுக்கலாம். கீழெல்லாம் உரசாதுங்க. துணியில் பேட் ஸ்மெல்லும் இருக்காது. சீக்கிரமும் காய வச்சு எடுத்துடலாம். நம்ம கொடியெலாம் கட்டலைங்க. வீட்டில் இருக்க ஸ்டிக்கில் தான் குறுக்க வச்சுருக்கோங்க. நம்ம ஒட்டடை குச்சியெலாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். என்றைக்காச்சும் ஒட்டடை அடிக்க மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, நம்ம சின்ன சின்ன துணியெலாம் காய வைக்கிறதுக்காக அதிக காசு கொடுத்து கிளிப்பு ஹோல்டர்லாம் வாங்க தேவையில்லைங்க. நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஹேங்கரை எடுத்துக்கலாம். ஹேங்கரில் சின்ன சின்ன கிளிப்லாம் குத்தி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்து வீட்லேயும் துணி காய வைக்கிற கிளிப்பு இருக்குங்க. நம்ம சின்ன ஹேங்கருங்கிறதுனால மூணு கிளிப்பு குத்தி வச்சுருக்கோம். பெரிய ஹேங்கரில் ஆறு கிளிப் குத்திக்கலாங்க. இந்த மாதிரி ஹேங்கரில் கிளிப்பை குத்திட்டு இதில் குழந்தைங்களோட இன்னர் வேர்ஸு, மாஸ்க்கு, சாக்ஸு, கர்ச்சிப்பு, லஞ்ச் டவல் இதெல்லாம் காய வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்கூலும் ஓப்பன் ஆகிடுச்சு. குழந்தைங்களோட சாக்ஸு, லஞ்ச் டவல், கர்ச்சிப்பு இதெல்லாம் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி காய வைக்கிறதுனால துணி காய வைக்கிற இடமும் மிச்சமாகும். நிறைய துணியும் காய வைக்கலாங்க. நீங்கள் மழை இல்லாத நேரத்தில் கூட இந்த மாதிரி துணியெலாம் காய வச்சிங்கன்னா இடமும் மிச்சமாகும், துணியும் சீக்கிரம் காஞ்சிருங்க. நம்ம சாக்ஸ்லாம் தேட தேவையில்லை. நம்ம ரெண்டு சாக்ஸும் சேர்த்த மாதிரி பின் பண்ணிடலாங்க. கிளிப்பில் குத்தி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ஹேங்கரை வெளியே கொடியில் தான் காய வைக்கணும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளே ஜன்னலில் கூட காய வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க. மழைக்காலத்தில் இந்த மாதிரி நைலான் கயிறு எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கயிறு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க துணி காய வைக்கிறதுக்கு. நீங்கள் கயிறு இல்லாமல் துணியெல்லாம் நீங்கள் பெட்டில், சோஃபா மேலாம் காய வச்சிங்கன்னா அங்கங்கே துணி இருக்கிற மாதிரி அசிங்கமாகவும் இருக்குங்க. துணியை சீக்கிரம் காயாது, பேட் ஸ்மெல் அடிக்கும். நம்ம கயிறு ஜன்னலில் கட்டிக்கலாங்க. இப்போ நான் ஹாலில் தான் கட்டி விட்டுருக்கேன். ஜன்னல் கம்பியிலையும் ஒரு ஆணிலையும் கட்டி வச்சுருக்கேங்க. பொதுவாக ஹாலில் துணி காய வைக்க யாருக்குமே பிடிக்காதுங்க. துணிலாம் தோரணமாக தொங்குச்சுன்னா பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும்னு நினைப்பீங்க. நம்ம பெரிய பெரிய துணியெலாம் இதில் காய வைக்க போகிறது இல்லைங்க. குழந்தைங்களோட ட்ரெஸ் தான் காய வைக்க போகிறோம். பொதுவாக குழந்தைங்களோட ட்ரெஸ் எப்பயுமே நிறைய சேருங்க. அவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ட்ரெஸ் மாற்றினால நிறைய சேரும். மழைக்காலத்தில் துணி துவைக்காமல் இருந்தாலும் காய வைக்கிறது கஷ்டமாக இருக்குங்க. அதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே கொடி கட்டி சின்ன சின்ன துணியெலாம் காய வைக்கலாங்க. பார்க்கறதுக்கும் அசிங்கமாக இருக்காது, துணியும் நல்லா காஞ்சிருங்க. நம்ம எப்பயுமே ஹாலில் ஃபேன் போட்டு தான் வச்சுருப்போங்க. ஃபேன் காற்றுல துணியும் காஞ்சிரும், பேட் ஸ்மெல்லும் அடிக்காது, பார்க்குறதுக்கும் நீட்டாக தாங்க இருக்கும், அசிங்கமாக இருக்காது. நம்ம சின்ன சின்ன ட்ரெஸ் தான் காய வச்சுருக்கோம். குழந்தைங்களோட டிஷர்ட்டு, ஷர்ட்டு, டவுசர் இந்த மாதிரி தான் காய வச்சுருக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி துணியை வீட்டுக்குள்ளே காய வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளவுஸு, பிரேசியர், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் ஹூக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வீட்டுக்குள்ளே காய வச்சிடாதீங்க. நம்ம நடக்கும்போது அடிக்கடி தலையில் கொக்கெல்லாம் மாட்டிக்குவோங்க. இப்போ நம்ம ஹேங்கரில் கிளிப் பண்ணி மாட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது. நிறைய ட்ரெஸ் மாட்டி வச்சுருக்கோங்க. ஒரு ஹேங்கர்லேயே மூணு இன்னர் வேர்ஸ் மாட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இடமும் மிச்சமாகும், துணியும் சீக்கிரம் காஞ்சிருங்க. இப்போ மழைக்காலத்தில் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹாலில் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் காய வைக்கும் போது ட்ரையரில் போட்டு காய வச்சுருங்க. இல்லை கையில் துவைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் நல்லா துணியை இருக்க பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் காய வைங்க. அப்போ தான் பேட் ஸ்மெல்லும் அடிக்காமல் இருக்குங்க, துணியும் சீக்கிரம் காயும். நம்ம கயிறு கட்டும் போது நல்லா இழுத்து தாங்க கயிறை கட்டியிருக்கும். நல்லா நடக்கிறதுக்கும் கேப் இருக்குது, தலையெல்லாம் உரசாதுங்க, பார்க்குறதுக்கும் நீட்டாக தாங்க இருக்குது. நம்ம குழந்தைங்க ட்ரெஸ் காய வைக்கிறது பார்த்துட்டோங்க. அடுத்து நம்ம நம்மளோட நைட்டி, ஹின்ஸ்கர்ட்லாம் காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மடக்கு கட்டில் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுக்கோங்க. மடக்கு கட்டிலாக இருந்தாலும் சரிங்க, கயிறு கட்டிலாக இருந்தாலும் சரி, நம்ம துணி காய வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம படுத்து தூங்குகிற பெட்டில், சோஃபாலெலாம் போட்டால் கண்டிப்பாக பேட் ஸ்மெல் அடிக்கும், துணியை பார்க்குறதுக்கும் அசிங்கமாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம மடக்கு கட்டலில் தாங்க நம்மளோட நைட்டி, ஹின்ஸ்கர்ட்லாம் காய போட்டிருக்கோம். சீக்கிரம் காஞ்சிருங்க, பார்க்குறதுக்கும் நீட்டாக தான் இருக்குது.
இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.